ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் பென் ஸ்டாக்ஸ். நான் தான் உங்கள் பென்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேன் கார்டில் ஆதார் கார்டை இணைக்க சொல்லி கவர்மெண்ட் புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை எப்படி லிங்க் பண்ணுறதை பார்க்கலாம். இதை பண்ணலைன்னா என்ன ஆகும்? ஆக்சுவலாக வந்துட்டு கவர்மெண்ட் இதை ரூல்ஸ் போட்டது வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து 2020 ஜூன் மாதம் வரை தான் டைம் கொடுத்தாங்க. அப்புறம் கொரோனாக்காக திரும்ப வந்து டிசம்பர் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் திரும்ப இப்போ மார்ச் 31 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபைனல் டேட். இதுவரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, இனிமேலும் பண்ணுவாங்கன்னு நம்பிட்டு இருக்காதிங்க. தயவு செஞ்சு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது, பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணலைனா உங்களோட பேன் கார்டை பிளாக் பண்ணுவாங்க, 10,000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. ஸோ உடனடியாக இதை பண்ணுங்கள். இந்த சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கூகுளில் இ ஃபில்லிங்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இ ஃபில்லிங் ஹோம் பேஜ், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இருக்க இந்த டைலாக் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4th ஆப்ஷனாக லிங்க் ஆதார்னு இருக்கும். ஸோ இந்த லிங்க் ஆதாரை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு பார்த்த உடனே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கும். அதாவது பேன் கார்டு கேட்டிருக்க இடத்துல அந்த பாக்ஸில் உங்களோட பேன் கார்டு நம்பரை மிஸ்டேக் பண்ணாமல் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஆதார் கார்டு நம்பர், உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ரெண்டும் டைப் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேமை மறக்காமல், அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அதில் எப்படி இருக்கோ அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஆதார் கார்டில், அதாவது டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக இருந்தால் விட்டுருங்க, இல்லை வெறும் இயர் இருந்தால் கீழே இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது கொடுத்துட்டிங்கன்னா கீழே அக்ரி இருக்குல்ல அந்த இதில் டிக் மார்க் கொடுத்துட்டு, இங்கே கேப்சா கொடுத்துருக்காங்கள்ல இந்த 5DF9H இந்த லெட்டரை அப்படியே கேப்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது இல்லைன்னா கீழே இருக்க ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓடிபி, அந்த ஓடிபியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரெண்டும் இதில் ஒன்று கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா லிங்க் ஆதார்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டும். இதில் என்ன இருக்குன்னா உங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் இணைச்சாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஒன்று விரும்புனீங்கன்னா மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஓமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த சைட்டோட ஓம் பேஜு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லிங்க் ஆதார்ன்ற ஆப்ஷனை திரும்ப கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே டைப் பண்ண அதே பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் கிளிக் இயருன்றிருக்குல்ல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் ஆகிற பேஜில் சிம்பிளாக உங்களோட பேன் கார்டு கரெக்டாக டைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இது ரெண்டையும் டைப் பண்ணிவிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணிங்கன்னா, அதாவது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதாரும் பேன் கார்டும் இணைஞ்சாச்சுன்ற ஸ்டேட்டஸு காட்டும். அவ்வளோதான், வெரி சிம்பிள், 2 நிமிஷம் வேலை தான், கரெக்டாக பண்ணிவிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, 31 மார்ச் 2021. மறக்காமல் பண்ணிவிடுங்க. பண்ணலைன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க, உங்களோட பேன் கார்டை பிளாக் பண்ணிவிடுவாங்க, 10,000 ரூபா ஃபைனு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் ஃபைன்லாம் எங்களுக்கு போட மாட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஏன்னா ஃபைன் போடாமல் இருக்கிறதுக்கு நீங்களும் நானும் அம்பானியோ அதானியோ கிடையாது, சாமானிய மக்கள். ஸோ நமக்கெல்லாம் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆதார் கார்டு பேன் கார்டை இணைச்சிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸில் யாரெல்லாம் பேன் கார்டு யூஸ் பண்ணுறங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமாக ஒரு 100 பேருக்கு ஹெல்ப்பாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுந்து விடைபெறுது உங்கள் பென்ஸ்.